ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் பேக் அவர் சேனல். இது நம்ம ட்ரீமேன் ட்ரீம்ஸ் யூடியூப் சேனல். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரீமேன் ட்ரீம்ஸ் அப்படின்னு நம்ம யூடியூப் சேனல் நேம் வச்சுருக்கோம். எதனால் இந்த சேனல் வச்சோம் பார்த்தீங்கன்னா, நம்ம நிறைய நேம் யோசித்தோம், அதில் நிறைய நேம் எல்லாம் ரிஜெக்ட் பண்ணிவிட்டு ஃபைனலாக ட்ரீமேன் ட்ரீம்ஸ், மரம் வைக்கிறவங்களோட கனவு, அந்த மாதிரி ட்ரீமேன் ட்ரீம்ஸ் யூடியூப் சேனல் வைக்கலாம்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். நம்ம சேனல் ஆரம்பித்து 4 மந்த் ஆச்சு, இது வரையும் 700 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்காங்க. எல்லாருக்குமே இந்த நேரத்தில் நம்ம தேங்க் பண்ணிக்கிறோம். இன்னும் நமக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் வேணும், ஏன்னா நம்ம அதிக மரங்களை உருவாக்கணும், மரம் வைக்கிறவங்களுக்கெல்லாம் ட்ரீட் கொடுக்கணும். ஆக்சுவலாக இந்த காரணத்தினால தான் நம்ம சேனல் நேம் வந்து ட்ரீமேன் ட்ரீம்ஸ் யூடியூப் சேனல், அந்த மாதிரியே வச்சுக்கலான்ட்டு. நமக்காக, அதாவது நம்ம சேனலுக்காக யார் மரம் வைக்கிறாங்களோ அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்சது எது வேணாலும் செய்யலாம், அந்த பிளானில் தான் நம்ம ட்ரீமேன் ட்ரீம்ஸ். ஸோ இதவே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு வச்சோம். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன போல் எனக்கு பின்னாடி நிறைய பேர் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க, அவங்க ஃபேஸ் எல்லாம் ரிவ்யூ பண்ண முடியல. இன் ஃப்யூச்சரில் ஒரு 50,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வரும்போது எத்தனை பேர் இதுக்காக ஹெல்ப் பண்ணுறாங்க, இதை பற்றி நான் சொல்கிறேன். எதனால் ஹெல்ப் பண்ணுறாங்கன்னா, நிறைய மரங்களை உருவாக்கணும், மரம் வைக்கிறவங்கள மோட்டிவேட் பண்ணணும். இந்த காரணத்தினால தான் நம்ம இந்த சேனலவே உருவாக்கணும். உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு வேணும். சரி, ஓகே கைஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன நடக்க போகுதுன்னு பார்த்துடலாம். நம்ம சில ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் மரக்கண்ணுங்களை கொடுத்துருந்தோம். ஆக்சுவலாக நம்ம 10 ஸ்டூடெண்ட்ஸுக்கு மரக்கண்ணுங்களை கொடுத்துருக்குறோம், அவங்களுக்கு ட்ரீட் கொடுக்கலான்ட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இங்கேருந்து கிளம்புறோம். வர வைக்கிறவங்களுக்காக எது வேணாலும் செய்யலாம் அப்படின்ட்டு ட்ரீட்டு கொடுக்கலான்னு சொல்லியிருந்தோம். ஆக்சுவலாக ட்ரீமேன், இன்றைக்கி ட்ரீமேன் அந்த 10 பேர் தான். ஆக்சுவலாக இவங்களோட ட்ரீம் என்னென்னு கேட்டிருந்தோம், இது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவங்க கேட்டது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹர்ஷா சாய் லாஸ்ட் டைம் வந்து நிறைய ஏழைங்களை ஒரு பெரிய ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அவங்களுக்கெல்லாம் வயிறார சாப்பாடு போட்டார். ஸோ நம்மளோட ட்ரீமேன் இந்த 10 பேர் பார்த்திங்கன்னா, அவங்க நம்மளாலேயும் சாப்பிட முடியுமாண்ணா, ஒரு ஹோட்டலுக்கு போயிட்டு ஏதாச்சும் சாப்பிட முடியுமான்னு கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக அவங்களோட ட்ரீமு இது தான் சொன்னாங்க. அவங்களோட ட்ரீமை நம்ம முடிஞ்ச அளவுக்கு நிறைவேற்றலாம். வாங்க, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இந்த வீட்டிலேருந்து கிளம்புறோம். லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ட்ராவல் விழாகெல்லாம் பண்ணியிருந்தோம், இந்த முறை ஷார்ட்டாக போயிடலாம். ஸோ ட்ராவல் கட் பண்ணிடலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். எதனாலன்னு பார்த்தா ஸ்டூடெண்ட் சொல்லியிருந்தாங்க, ஆனால் ஒரு சின்ன கேம் ஒன்று நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம், நாங்கள் விளையாட போகிறோம், அதுக்குள்ளே வந்துருங்கன்னு சொல்லியிருந்தாங்க. சரி, அந்த கேம் கான்செப்ட் இதில் இருக்குது, அதனால் நாம் இந்த ட்ராவல் விழாக கட் பண்ணுறோம். அவங்க ஊரில் அவங்க விளையாடுறதுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்காங்களாம். ஸோ அது எப்படி இருக்கணும்னு தெரியல, சர்ப்ரைஸ் பண்ணுறோம் வாங்கினான்னு சொல்லியிருந்தாங்க. சரி, அங்கே என்ன நடக்க போகுதுன்னு போயிட்டு பார்க்கலாம், அதுக்கப்புறம் அவங்களுக்கு நம்ம ட்ரீட் கொடுக்கலாம் வாங்க. சரி, ஓகே காய்ஸ், நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், நிறைய ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனுக்கு மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து நம்ம போகிற நோட்டிஃபிகேஷன் வரும், நம்ம நிறைய மரக்கண்ணுகளை கொடுக்கலாம், நிறைய ஏழைங்களுக்கு கொடுக்கலாம். சரி, ஓகே காய்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம தமிழ்நாட்டிலேருந்து கிளம்பி இப்போது ஆந்திரப்பிரதேசம் போயிருக்கோம். ஆக்சுவலாக இந்த இடம் பார்த்திங்கன்னா குப்பம்லேருந்து நியரில் இருக்கிற ஒரு சின்ன வில்லேஜ். அவங்க கேம் ஆரம்பிக்கல, நாம் போன பின்னாடி அன்பாக்சிங் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாங்கி வச்சதெல்லாம் நமக்கு காமிச்சாங்க. அவங்க பாருங்கள், இந்த சுண்டுவேல் சொல்லுவாங்க, அது வாங்கி வச்சிட்ருந்தாங்க. அப்புறம் வந்து பலூன் காத்தடிக்கிறதுக்காக அந்த சின்ன பம்ப்பு, அப்புறமா ஒரு 5-6 பேக்கெட் பலூன் வச்சிட்ருந்தாங்க. அவங்க விளையாடுறதுக்காக இதெல்லாம் வாங்கணும்னா நீங்கள் வர்றதுனால காத்துட்ருந்தோம்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக இந்த கேமும் நல்லா இருக்கும் போல். அவங்க கூட சேர்ந்துட்டு நம்ம அந்த பலூனெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சோம். இதுவும் ஜாலியாக தான் இருந்தது. நம்ம அடுத்த ப்ரோக்ராமில் இந்த மாதிரி பலூன் எதனா காம்படிஷன் செய்யலாம் அப்படின்ட்டு சரி யோசிச்சு வச்சுருக்கோம். பார்க்கலாம் இது எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அது போக போக பார்த்துக்கலாம். இப்போது 6 பேர் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு ஒருத்தருக்கும் 10 பலூன் அப்படின்ட்டு 60 பலூன் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இந்த கேம் வந்து நமக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஆக்சுவலாக இது விளையாடி முடிச்சுட்டு அப்புறம் நம்ம போகிற மாதிரி பிளானு. சரி, ஓகே, இதையும் சேர்த்துக்கலான்னு சொல்லிட்டு நம்மளோட விளாக்லேயே இதை கண்டினியூ பண்ணிட்டோம். பலூன் எல்லாம் வெடித்து இதை சுண்டுவில் அடித்து உடைக்கிற மாதிரி. அங்கே ஒன்றுமே
இந்த இடத்துல அவங்க விளையாடி முடிச்சுட்டு அப்புறம் இவங்களை நம்ம ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போகலான்றது பிளானு. ஆனால் அது ஒரு சின்ன இடமா இருக்காது, அது ஒரு ரிசார்ட்டு. ஆனால் இவங்களுக்கு அந்த இடத்த பற்றி தெரியாது, அங்கே போகவுமா அப்படின்ற ஒரு விஷயம் கூட அவங்களுக்கு தெரியாது. அவங்க சந்தோஷப்படுவாங்கன்னு நினைக்கிறோம். ஓகே காய்ஸ், நம்ம இப்போது பிசிஎன் ரிசார்ட்டுக்கு வந்துட்டோம். இதுக்குள்ளே தான் போயிட்டு நம்ம சாப்பிட போகிறோம். நம்ம பசங்கள்லாம் இதை நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க, சந்தோஷப்படுவாங்கன்னு நினைக்கிறோம். குப்பமில் ஒரு வேறு லெவல் ரிசார்ட். நமக்காக மர வச்சவங்களோட சின்ன சின்ன ஆசைகளையும் கனவுகளையும் நிறைவேற்றுறதுக்காக நம்ம என்ன ரிஸ்க் வேணாலும் எடுப்போம். அதுபோல் இவங்களோட கனவை வந்து நம்ம இன்றைக்கி நிறைவேற்ற போகிறோம். ஸோ இந்த இடத்துல நம்ம உள்ளே போயிட்டு அவங்களுக்கு என்னென்ன தேவையோ பார்க்கலாம். இந்த இடத்துல பிரியாணி செம்மையாக இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ சாப்பிட்லான்னு போயிட்டுருக்கோம். சரி வாங்க உள்ளே போயிட்டு என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். அதே சமயம் நீங்கள் மரம் வைக்கிறதுக்கு விருப்பப்பட்டீங்கன்னா தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் பக்கத்தை ஃபாலோ பண்ணுங்கள். இங்கே பேச முடியாத நிறைய விஷயங்களை அங்கே பேசலாம். நாம் இப்போது ரிசார்ட்டோட உள்ளே வந்துட்டோம். ஆக்சுவலாக அந்த இடத்துல ஆர்டர் பண்ணோம். நம்மளோட ட்ரீமேன் எல்லாம் உள்ளே உட்கார வச்சுருக்கோம். இந்த பாருங்கள், லெஃப்ட் சைடில் இருக்காங்க பாருங்கள், உள்ளே உட்கார வச்சுருக்கோம். இது உள்ளே இருக்கிற ஒரு வியூ தான். நம்ம எல்லாருக்குமே வந்து பிரியாணி ஆர்டர் பண்ணலான்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ அதுக்காக நாங்கள்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். சரி எல்லாம் எடுத்து போட்டுக்காங்க. எடுத்து இதை கையில் எடுத்து வச்சு ஸ்பூனில் கொஞ்சம் தள்ளிட்டு கொஞ்சம் தள்ளிட்டு சாப்பிடும். இதில் ஏதாச்சும் உங்களுக்கு தேவையான எடுத்து வச்சுக்கோங்க, கொஞ்சம் கொஞ்சம் தயிர் விட்டுக்கோங்க. தயிர் இருக்கு பாருங்க, இது பச்சடி கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. எல்லாரும் வேணும்னா எல்லாரும் எடுத்து கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கோங்க.
கிளம்பலாம். ஆக்சுவலாக இன்றைக்கி எங்களோட ட்ரீமை வந்து நம்ம ஃபுல்ஃபில் பண்ணிட்டோம்னு நினைக்கிறோம். இந்த சந்தோஷத்தோடு இன்னொரு நாள் நம்ம திரும்ப சந்திக்கலாம். அடுத்த முறை யாருக்காக ட்ரீட் கொடுக்கலான்னு பார்க்கலாம். சரி ஓகே காய்ஸ், பாய்.